ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வாழு வாழ விடு என்று சமீபத்தில் அஜித் வெளியிட்ட அறிக்கை குறித்தான ஒரு பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இதுவரை இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு போனாலும் இந்த சமூகம் விட்டு வைக்காது. அதற்கு உதாரணம் அஜித்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து விழாக்கள், அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, படத்தோட ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் அவர் வந்து தலைகாட்டி மாமாங்கம் ஆகின்றது. அவர் வந்து தன்னுடைய படங்களுக்கு யாராவது புக் பண்ண வந்தாலே என்ன சொல்லுவார், இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், இதுக்கெல்லாம் ஒத்துப்பட்டு வந்தீங்கன்னா படத்தில் நடிச்சு கொடுக்குறது மட்டும்தான் என் வேலை, இதுக்கு ஒத்துப்பட்டு வந்தீங்கன்னா நான் படத்தில் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் படம் சைன் பண்ணி அவர் வந்து இதுவரை படம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு அவன் சும்மா விட மாட்டானுங்க. உசி பேத்தி கையை பிடிச்சி இழுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டு தான் நடுவ மறுவலை பார்ப்பானுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் பண்ணுறேன்னு வச்சுக்காங்களேன், ஒரு வீடியோ யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், சம்மந்தமே ஒருத்தர் வந்து சொட்டத்தலை அப்படின்ட்டு போட்டு போவான். நம்ம சொட்டத்தலை தான், அதில் நம்ம மறுக்கலை மறைக்கலை எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி நீ வளவளன்னு பேசுகிறேன்னுவான், நான் வளவளன்னா பேசுவேன், நான் நிறைய சினிமாவை தவிர்த்து நிறைய பேசுவேன், இதெல்லாம் விருப்பம் தான் நீ என்கிட்ட வா இல்லையா நீ வேறு தளத்துக்கு போய் பாடுறாலாம் நம்ம சொல்கிறோம். திரும்பவும் வந்து அவன் வந்து இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதில் ஒரு சந்தோஷம், அதாவது சம்மந்தமே இல்லாமல் அதில் ஒரு கமெண்ட்டு, ஒரு விஷயங்கள் அப்படி பேசுறது ஒரு சந்தோஷம். பட் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள்லாம் நம்ம என்ன பண்ணோம், தூக்கி தூரம் போட்டு நம்ம போயிட்டே இருந்தால் தான் நம்ம இலக்கு நோக்கி போக முடியும். அஜித்தும் அப்படி தான், அவரை நோக்கி வர்ற நிறைய கமெண்ட்ஸை வந்து அவர் அப்படி தான் எதிர்கொள்ளாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். நீ என்ன கமெண்ட் வேணாலும் அடிச்சுக்க, எனக்கு என்னுடைய ஸ்டைல் இது, நான் இதுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன், திரும்ப திரும்பலாம் எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு போகிறதில்ல. அவர் வந்து அது ஒரு பாலிசியாகவே வச்சிருக்கிறார். சரி, இப்போ என்னங்க திடீர்னு இப்போ ஒரு அறிக்கை ஒரு அளவுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா, சரி அவர் வந்து ஏன் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பை வந்து அவர் குறைச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுவும் முக்கியம், ஏன்னா நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அஜித் வந்து ஒரு சுயம்பு மாதிரி எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தன் திறமை வைத்து முன்னேறி இன்று வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு அப்பா அம்மா மாமா மச்சான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, இவர் தானே வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அதனால் நம்ம வந்து அவர் வந்து அவருடைய அந்த வளர்ச்சி வந்து நம்ம வந்து பாராட்டி பேசும்போது இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்டுகிட்டே இருக்கோம். பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் தான் வந்து அவரை வந்து வளர்த்து விட்டுச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை சந்திப்பும் சரி ஊடக சந்திப்பும் சரி அவர் நிறுத்திக்கிட்டார். சற்றே உற்று நோக்கி பார்த்தோம்னா, அவர் யாரால் வளர்ந்தாரோ, அவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய நிக்கார் சக்கரவர்த்தி இவருக்குமான கருத்து மோதல்களின் போது தான் அவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கறதையும் எதிர்கருத்து சொல்லும்பொழுது அது இன்னும் வந்து கொஞ்சம் வேறு லெவலுக்கு போகிறப்ப அவர் வந்து அதை வந்து கொடுக்கறத பத்திரிகை பேட்டிகள் நேர்காணல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதை எதிர்க்கறது கொடுக்குறது இதெல்லாம் வந்து குறைக்க ஆரம்பித்தார். முற்றிலுமாகவே அவர் எப்போ குறைச்சார் அப்படின்னா, அவர் கல்யாணம் ஆனதுமே சுத்தமாகவே இந்த விஷயங்கள், அதாவது ப்ரமோஷன்ஸு பேட்டிகள் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அவர் வந்து கொடுக்கறதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனால் மிக முக்கியமாக நாட்டில் நடக்கிற மிக முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கருத்து வந்து அஜித்துடைய கருத்து என்ன என்ற ஆவலும் இங்கே அடிக்கடி நிகழ்வது உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா நம்ம ஊர் அரசியலும் நடிகர்களும் எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சவங்க. ஒரு விஷயத்தை பற்றி எல்லோருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கும், எல்லோருக்குமே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு மேலே வந்து அபிமானம் மாற்றுக்கருத்து இதெல்லாம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், அவருக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, எல்லா விஷயத்துக்குமே வந்து கருத்து வந்து எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நாமளே ஒரு வீடியோ பண்ணுறோன்னா நம்மளுக்கு சில விஷயங்களில் வந்து பெரிதாக புரிதல் இருக்காது, அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்கு ஒவ்வாமைகள்லாம் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட கருத்து கேட்பாங்க, நீங்கள் இதை பற்றி பேசுங்க, நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்வாங்க. நம்மளுக்கு எது தெரிஞ்சுதோ, நம்மளுக்கு எது மனசில் படுதோ அதை தான் நம்ம பேச முடியும். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து தான் அரசியலுக்கு வரணுன்ற ஆசையோடு நடிக்க வராங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய நியாய அநியாயங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அஜித் வந்து ஆரம்பத்துலேருந்தே தனக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு தேவையில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் வந்து கருத்துக்களை சொல்கிறது என்னுடைய தனி உரிமை, நான் யாருக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல அவர் ரொம்ப அவருடைய பாலிசியை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா இதில் என்னங்க இருக்குது, நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றுங்க, அது கூடமாக அவர் தெரிவிக்கக்கூடாதுன்னா
நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறான், எல்லாருமே எல்லாத்தையும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவரும் எனக்கு இதில் தெரிவிக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டா, நான் ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்துக்கு வந்து ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தவங்க வந்து ட்ரெயின் பிடிச்சி போய் காலைல அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்கிறது, மந்த்லி சம்பளம் வாங்குறோம், என்ன பண்ணலாம், காலைல போகிறோம், அவங்ககிட்ட போய் நீங்கள் கருத்து கேட்பீங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன், என்கிட்ட கருத்துலாம் வேண்டாம், எனக்கு அதில் விட உடன்பாடும் இல்லை அப்படின்றது அஜித்துடைய நிலப்பட தப்பே கிடையாது. யாரும் வந்து அதை வந்து எதிர்கருத்து வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் பேச போகிறேன், தெரியாத விஷயத்தில் எனக்கு பேசுறதில்ல. மற்ற நடிகர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்க எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அதை பேசுகிறாங்க, எனக்கு பேச விருப்பம் இல்லை, இதுவும் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சரிந்த பிம்பங்கள் இங்கே ஏராளம். முன்னாடிலாம் ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருதுன்னா தெரிஞ்ச ஒரு எதுவும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுன்ற நிலமெல்லாம் போய், இன்றைக்கி ஃபோன் செல்ஃபோன் வச்சுருக்கான், அத்தனை பேருமே ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கான், அவன் அவன் கருத்து தெரிவிக்கிறது ஒரு ஊடகம் வச்சுருக்கான், ஒரு ஃபாலோவர் வச்சுருக்கான், மீம்ஸ் ரெடி பண்ணுறான், போடுறான், கலாய்கிறான், எல்லாம் நடக்குது. கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து மீம்ஸில் வருபடுறதை நம்ம அனுதினமும் பார்க்குறோம். அரசியலுக்கு வரப்போகின்ற எண்ணம் இருக்கின்ற விஜயையும் வந்து அவங்க வந்து விட்டு வைக்கல. ஏன்னா அவரும் வந்து அரசியல் வரப்போகிறாரு அப்படின்றதுனாலையும் அது பற்றிய கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனாலையும் அவரையும் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. இதில் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது சண்டையே நடந்துக்கிட்டு இருக்குது, பெரிய சண்டை, இதுவா அதுவா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நேரத்தில் அஜித் வந்து தான் அரசியலுக்கு வரவில்லை என்ற நிலைப்பாட்டின் காரணமாக அதிக மீம்ஸில் வந்து அவர் வந்து யாருமே வந்து இழுக்கலை. இது மிக முக்கியமான காரணம் இது. ஏன்னா அரசியலுக்குன்னு உள்ளார நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா தரப்புப்பட்ட ரசிகர்களும் ஒரு ரசிகனுக்கு ஒரு நடிகனுக்கு இருப்பாங்க. எல்லா தரப்பு அரசியல் கட்சியிலையும் இருக்கிறவங்களும் ரசிகனாக இருப்பாங்க ஒரு நடிகருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எதிரெதிர் கருத்துக்களை வெளியிடுவாங்க. ஸோ அப்படி மாற்றினவங்க தான் இப்போ சமீபத்தில் ஜெயலலிதாவுடைய வெற்றிடத்தை நிரப்புறான்ட்டு அரசியலுக்கு வந்த கமலாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து காட்சி தள்ளுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அதை வந்து பெருசாகிறாங்க. பட் இந்த விஷயங்களில் அஜித் வந்து சிக்கவே இல்லை அப்படின்றத நிதர்சனமா. இன்னொன்று, தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அவர் கலைத்து விட்டார். காரணம் என்ன, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருந்தது, அதனால் எனக்கு ரசிகர் மன்றங்களே தேவையில்லை அப்படின்றத கலைச்சிட்டார். இது ஒன்று. முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எதுக்கு அஜித் வந்து அறிக்கை விடுகின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சிம்பிள், ஜெயலலிதாவை இறப்புக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குன்னுட்டு பிஜேபி நினைக்கிறது. ஏன்னா பிஜேபி வந்து நோட்டா விட மிக குறைவாக வாக்கு வாங்கின கட்சி. ஆனால் அவங்க வந்து லைம் லைட்டில் வந்துக்கிட்டே இருக்கணும், தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுக்காக எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து கருத்து தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதில் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அஜித் ரசிகர்கள் வந்து பிஜேபியில் வந்து சேவை செய்யணுன்ற லெவலுக்கு அவங்க பேசவும், ஐயோ ஐயோ எங்கேயோ போகிற மாதிரியா தான் ஏமாலும் வந்து ஏறாத்தன்ற லெவல் இப்படி ஆகி போச்சேன்னுட்டு அஜித் ஒரு அறிக்கையை விடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றார். சரி, அஜித் எப்போ அறிக்கை விடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அவருடைய ரசிகர்கள் வந்து படம் கொடுக்கலன்ட்டு அப்பாவை வந்து எரிச்சது, அதுக்கப்புறம் பாலபிஷேகம் பண்ணி ஒரு பையன் வந்து செத்தது, இந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து அஜித் வந்து ஒரு அறிக்கை மூலமாக தன்னுடைய ரசிகர்களை கண்டிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு சினிமா உலகத்துலையும் மீடியா உலகத்துலையும் எழுந்துச்சு. ஆனால் அவருக்கு அதுக்கு பதிலே சொல்லலை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அடிபட்டவங்களை போய் பார்க்கறது உதவிகளாம் செஞ்சேன்னு வச்சுக்காயேன், அது வந்து இன்னும் வந்து பல்கு பேருக்கும் தலைவனே வந்து கொண்டான், எனக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, என்னை வந்து அன்பு பாராட்டினார், என்னை அப்படியே மாறலத்தோ அப்படியே அணைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அது வந்து அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜெயலலிதா வந்து சொத்துக்குவிப்பு வழக்கில் வந்து விடுதலை ஆகணுன்ட்டு போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் வரல வெட்டிக்கிட்டாரு, அப்புறம் நாக்க எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு செலவு பண்ண, அப்புறம் நிறைய பேர் நாக்க எடுத்துக்கிட்ட ஒரு சம்பவம் தான் நம்ம நேராக பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து அஜித் வந்து சந்திக்காததும் உதவி செய்யாததும் சரியான விஷயமாகவே நான் கருதுகின்றேன், அதில் மாற்றக்கிறதே கிடையாது. ஆனால் லட்சம் லட்ச ரசிகர்கள் வந்து தன்னை பின்தொடரும் பொழுது குறைந்தபட்ச நேர்மையாக அந்த ரசிகர்களை அடக்கக்கூடிய அந்த வலு அஜித்திடம் இருக்கின்றது. இது மாதிரியான செயல்கள் செய்ய வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் போய் நேரில் பார்க்க வேணா, உதவி செய்ய வேணா, எதுவுமே செய்ய வேணாம், இது மாதிரி தங்களோட நீங்கள் அவர் ஏற்கனவே சொன்னது தான், அதாவது சட்டங்கள் எல்லா இடத்துல தான் இருக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமா இல்லையா. ஒரு நோ பார்க்கிங்னு ஒரு போர்டு வைக்கிறோம், சொன்னது தான், அங்கே பார்க்கிங் பண்ணாலும் பண்ண வேணான்னு சொல்கிறதுல பண்ணலையா, அந்த மாதிரி தான் நீங்கள் ரசிகர் மன்றங்களை கலைச்சிருக்கலாம், பட் ரசிகர்கள் வந்து என்னுடைய படங்களுக்கு பாலபிஷேகம் எல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா வந்து பாருங்கள் அப்படின்லாம் நீங்கள் சொன்னது தான். பட் ஒரு கட்டத்தில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய ரசிகர்கள் வந்து எல்லையும் மீறி பாலபிஷேகம் பண்ணி ஒரு பையன் இறந்து விட்டான்,
அந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய அறிக்கை வந்து ரசிகர்களை சாந்தப்படுத்தும். இது வந்து மாஸ் சைக்காலஜி. இந்த மாதிரி வந்து உயிர் கொண்டு எழக்கூடிய தொண்டர்கள் இருக்கிற கட்சியில் தலைமை வந்து என்ன சொல்லும், அமைதி காக்குங்கள், எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஈடுபடாதீர்கள் தலைமை சொல்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து அரசியல் கட்சி கிடையாது, ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸாக நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஒரு அறிக்கை மூலமாக அவர்களை சாந்தப்படுத்த முடியும், அதை அவர் செஞ்சுருக்கலாம். பட் இது வந்து ஒரு தொடர்கதை ஆகிடுன்றதுக்காக கூட அவர் செய்யாமல் விட்டுருக்கலாம், அது அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனால் நாம் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல அவர் செஞ்சுருக்கலாம் அப்படின்றது அங்கே மேட்ரு. ஏன்னா படம் பார்க்கறவனை வச்சு தான் அவர் சம்பளம் எல்லாமே, படம் பார்க்குற ரசிகர்களுடைய அந்த வெறித்தனமான அன்பு தான் அவருக்கு எல்லாமே இருக்கும். அந்த அன்பை வந்து அவர் திருப்பி அறிக்கையின் மூலமாகத்தான் உதவியெல்லாம் செய்யணும், உதவி செஞ்சு என்கரேஜ் பண்ணணும், அறிக்கை மூலமாகவே அவர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த இடத்துல தான் அஜித்தையே சீண்டி பார்த்து அஜித்தையே வாயை திறக்க வச்சு அஜித்து அஜித்தையே தேர் எடுத்து தெரு விட்ட கதையாகி விட்டாங்க பிஜேபி குரூப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா, இங்கே ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து கால் நிற முடியாதா அப்படின்ட்டு கடந்த 60 ஆண்டு காலமாக அவங்க வந்து தென்னகத்தில் போராடிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய கதை இங்கே இந்த இடத்துலையும் வந்து இடம்பெறவில்லை. அதனால் அவங்க எல்லா முகங்களையும் தேடி தேடி சளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாரு மேலேயும் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து ரஜினியை வந்து அவங்க வந்து ஒரு ஆளாக எட்டுனு வரணும்னு நினச்சாங்க, கமலை எட்டுனு வரணும்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே அதில் வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஒரு கல்வெட்டு பார்ப்போன்ற மாதிரி வர எலெக்ஷனில் அஜித்துடைய ரசிகர்களுடைய உதவி தேவை, அஜித்துடைய ரசிகர் அஜித் என்ன தான் நினைக்கிறாரு ஒரு கல்வெட்டு பார்ப்போன்ற மாதிரி அவங்க கூட போய், ஐயோ இது நம்ம எதுக்குமே வந்து அசையாமல் இருந்தோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம், இதெல்லாம் வேணான்னு சொன்னோம், நடிக்கிறது இவ்வளோ தான் என் வேலை, நான் பத்திரிக்கையில் வரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தோம், கடைசியில் நம்மளை இப்படி வந்துட்டாங்களே, இதில் வந்து கடைசியில் வந்து அரசியல் சாயம் ஏறிட போகுது அப்படின்றதுக்காக எனக்கு அரசியல் சாயம் வேண்டாம் என்று அவர் ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசி அதில் வந்து இருக்கிற நுவான்சஸ்லாம் பேச வேண்டிய அவசியம், எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை, நீங்களும் அது மாதிரி செய்யாதீங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, வாழ் வாழ விடு அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த அரசியலை அவருக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்குரிய ஒரு காரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இவங்க தமிழ் திரைப்பட அமைப்பு என்ன செஞ்சாங்க, எல்லாம் சேர்ந்து பாசத்தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழான்னு கலைஞருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. இதில் வந்து எல்லாருமே கம்பல்சரி வந்தாகணும்னு போய் இவர் நிறைய இடங்களுக்கு வராமல் தவிர்க்கிறவரை வந்து வலுக்கட்டாயமாக வர வச்சாங்க. இதை எல்லாம் கேட்டுக்காங்க, கலைஞர் மேடையில் இருக்கும்பொழுதே அவர் வந்து இந்த மாதிரி ஐயா இங்கே எல்லோரும் எங்களை வந்து வலுக்கட்டாயமாக வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் சொல்லும்பொழுது ரஜினி எழுந்து கைத்தட்டிய பொழுது, ஏம்பா நீங்களே வந்து விழா நடத்துகிறேன்னு வரீங்க, நீங்களே ஆள் கூட்டு வந்து இங்கே ஒருத்தர் வந்து குமுறுறாரு, பக்கத்தில் ஒரு நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எழுந்து கைத்தட்டுறாரு, அந்த சம்பவத்தை வந்து தமிழ்நாடே வந்து உத்து நோக்க ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரோ இல்லை கொந்தளிச்சு பேசுனாரோ அது வேறு விஷயம், ஆனால் நான் அந்த வகையில் பேசவில்லை அப்படின்ட்டு 2-1 நாட்களில் அவர் போய் கலைஞரை வந்து வீட்டில் வந்து சந்திக்கிறாரு. அது எப்பயும் மாதிரி கலைஞர் வந்து மறப்போம் மன்னிப்போம் கதையை விட்டார். ஆனால் நல்லா கேட்டுக்காங்க, இது இன்னொன்று, இப்போ ஜெயலலிதா கதைக்கு வரேன், அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னாரு. யார்? ரஜினி. வாரம் வாரம் நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தப்போ சொல்லிச்சு, அதுக்கப்புறம் யாரையும் சந்திக்கவே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு ஜெயா டிவி மைக்கு முன்னாடி விசுவரூபம் படத்துக்கு தான் வந்து பத்திரிகையாளரே சந்திச்சு, அப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது. யாருக்காக? கமலுக்காக. ஸோ கமல் ரஜினி தமிழ் சினிமா 100 ஆண்டு விழா சென்னையில் நடக்குது, மிகப்பெரிய ஸ்டார்ஸ் ரெண்டு பேரும் என்னது ஆண்டனாலே வரக்கூடாதுன்னு சொன்னியா, ரைட், நீலாம் பின்னாடி வரிசையில் போய் பின்னாடி நில்லுன்னு, ஏன்னா எங்கள் எழுந்து நின்று கைதட்டிய ரஜினி. நடிகர் சங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சரத்குமார் எல்லாருமே கூட கீழே உட்காந்துருந்தாங்க. இவங்களுக்கும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து 100 ஆண்டில் வந்து இவங்க மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல, எல்லாருமே வந்து நிற்க வச்சிருந்தம்ம. ஸோ அதெல்லாம் அப்போலாம் எழுந்து கைத்தட்டினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அங்கே போய் என்ன வலுக்கட்டாமல் என்ன நிற்க வச்சிட்டாங்களாம் பேசவே முடியாது, இதெல்லாம் கலைஞர் இருக்க பேசலாம், அது கூடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட், இப்படியாக அவர் பேசி அதனுடைய எதிர்விளைவுகளை சந்தித்த பொழுது அரசியல் தனக்கு வேண்டாம் என்று அவர் முடிவு எடுத்திருக்கலாம். அதன் பிறகு அவர் எந்த நிகழ்ச்சிகளும் அவர் வந்து பெரிய அளவில் கலந்துக்கவே இல்லை, அதுவும் திருமணத்திற்கு பிறகு சுத்தமாகவே அதை நிறுத்திட்டார். இன்னொரு ஒரு நான்சஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, என்னென்னா இந்த மாதிரி பொத்தி பொத்தி ஒரு மனிதனை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பு வந்து பீரிடுதுன்னு தான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ ஒன்றும் கிடையாது, ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து இப்போ ரஜினி அஜித் வந்து ஃப்ளைட்டில் வந்தேன் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா அது வந்து ஏகப்பட்ட ட்விட்ஸு ஏகப்பட்ட ஷேர்ஸ்ன்னு போய் சேருது. ஸோ அந்தளவுக்கு ரசிகர்களை வந்து திரையில் வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் என் முகம் தெரியுன்ற அந்த ஒரு கொள்கையை அவர் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு பேட்டது படத்துக்கு வந்து டிக்கெட்டு விலை கட்டணம் வந்து அவன் ரசிகர் வந்து 500 ரூபா தான் நான் போவேன்னா அஜித் ரசிகர் 2000 தான் 5000 கூட நான் கொடுக்க தயாருன்ற அளவுக்கான அந்த வெறித்தனம்
அந்த முகம் காட்டாமல் படத்துக்கு மட்டும் காமிக்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னே சொல்ல முடியும். திருமணத்துக்கு பிறகு சுத்தமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத வந்து அவர் குறைச்சாரு, எந்த ஒரு அறிக்கையும் விடலை, எதுவுமே பண்ணலை. இப்போ அவர் இந்த அறிக்கை விட்டதற்கான காரணம், பிஜேபி வந்து தனக்கு ஒரு முகம் வேண்டும் என்று தேட அது கல்லெறிய ஐயோ எனக்கு இந்த சங்காத்தமே வேணாம்ன்றதை மட்டும் சொல்கிறதோடு அப்படியே ரசிகர்களுக்கும் ஒரு ஒரு அறிக்கை, அதாவது 10 to 11 இருக்கக்கூடாது அப்படின்னும் பொழுது கூடயே தன் மனதில் இத்தனை நாள் தேக்கி வைத்த விஷயங்களையும் சொல்லி இந்த மாதிரி வந்து யாரும் யாரையும் கலாய்க்காதீங்க, சமூக வலைதளங்களை சண்டை போட்டுக்காதீங்க, அடிச்சுக்காதீங்க, அவங்க சம்பளத்துக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டுருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி மறைமுகமாக அந்த அறிக்கையும் தன்னுடைய ரசிகர்களுக்கு அஜித் தெரிவித்திருக்கின்றார். எல்லா நடிகர்களுமே வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அந்த ஆர்வம் இருக்கும்பொழுது ஏன் அஜித் வந்து அரசியலுக்கு வர மறுக்கிறார் அப்படின்னும்போது, அரசியல் என்பது அதிகாரத்தை தன் நகத்தை கொண்டது, அரசியலுக்கு வந்தால் அதிகாரம் வந்துடும், உண்மை. அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லோரும் அரசியலை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய மனக்கடலும் நிறைய சேதாரங்களை சந்திக்க வேண்டும், அதுதான் அரசியல் களம். ஒன்றுமே இல்லை, அரசியல் களத்திற்கு வந்து ஜெயித்த நடிகர்களை விட தோற்று காணாமல் போன நடிகர்கள் தான் பட்டியல் தான் இங்கே அதிகமே. உதாரணத்துக்கு வடிவேல் எடுத்துக்காங்க, தன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் விஜயகாந்துக்கு அவருக்கு நடந்த ஒரு சின்ன, அந்த குரூப்புக்கு அவருக்கு நடந்த சின்ன ஈகோயிஸ்ட் காரணமாக திமுக பிரசாரம் பண்ண போய் அதன் பிறகு அவர் வந்து படங்களை நடிக்கிறதே கிடையாது, அவர் வந்து எங்கே இருக்காருன்னு தேடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதாவது மிகப்பெரிய சிகரங்கள்னு கொண்டாடப்பட்ட கமலும் சரி ரஜினியும் சரி சரியும் பிம்பங்கள்னு பேசுகிற அளவுக்கு அவங்களுடைய பிம்பங்கள் வந்து இந்த சமூக வலைதளங்களை பருத்து எடுத்துட்டு இருக்காங்க அனைத்து கட்சிக்காரர்களாலும். ஸோ அரசியல் என்பதுன்றது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் அதுக்கு உங்கள் நிம்மதியெல்லாம் பறிகொடுத்து ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களால் நீங்கள் அந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியும். நீங்கள் அரசியலுக்கு வரும்பொழுதே பலாயிரக்கான கட்சிகளுக்கான தொண்டர்கள் என்ன பண்ணோம் அவனுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் ஈட்டி வைத்த பெயர்னாவுனா பீஸ் பீஸாக போயிடும். ஸோ இது ஒரு காரணமாக கூட அஜித்துக்கு இருக்கலாம். இந்த மாதிரி தன்னுடைய பெயர் இப்படி கட்டமைத்த ஒரு பெயரை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் எனக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, நான் எதுக்கு வரணும், என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இது என்னுடைய விருப்பம், நான் எதுக்கு அரசியல், எனக்கு அந்த அதிகாரம் தேவையே இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, நிறைய நடிகர்களுடைய படங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அஜித்துடைய படங்கள் எந்த இடத்துலையுமே பிரச்சனைகளை சந்திக்காமல் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மற்ற எல்லா நடிகர்களும் அரசியல் சார்ந்து கருத்துக்களை சொல்லும்பொழுது அரசியல்வாதிகள் கருவு வச்சு கங்கணம் வச்சு போடுறாங்க. அஜித் படத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைமுகமாக நடந்தாலும் கூட அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு, அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகாத அளவுக்கு, அந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகளை அஜித் திரைப்படங்கள் இதுவரை சந்திச்சதில்லை. அதில் வந்து அவருக்கு நெருக்கமானவரோட ஒரு பேச்சு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க காசு போடுறாங்க அதில் நான் நடிக்கிறேன், அஜித் சொல்கிறார், ஒருத்தவர் காசு போடுறாரு அதில் அந்த கதைக்கு கதாபாத்திரம் நடிக்கிறேன், அதில் என்னுடைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னுடைய பஞ்சு லைலாக்கு, என்னுடைய சொந்த பந்த விஷயங்கள், நான் வந்து யாராவது கார்னர் பண்ணணும்னு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவர் படம் போறார், இப்ப என்னோட சொந்த படமா இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பேசலாம். இன்னொருத்தவங்க போடுற படத்துல நான் நடிக்கும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அதை சொல்லியோ பஞ்ச் டயலாக் பேசவோ எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவலை ஒரு அதிகா என்ன சொல்றது ஒரு சோர்ஸ்ல இருக்கிறவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரியாக அரசியல் என்பது உள்ளார நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அரசியல் என்ற களத்துக்குள்ளார வந்தால் நிச்சயமாக தன்னுடைய நற்பெயருக்கு நிச்சயமாக வந்து களங்கம் இருக்கும்ன்றதனோட தன்னுடைய பிரைவசி பாதிக்கும்ன்றதுக்காகவே அவர் வந்து அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்கவே இல்லை, அது அவருடைய சொந்த விருப்பம் சார்ந்த விஷயம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ அவர் அறிக்கை விட்டிருக்கின்றார். எது எப்படி ஆகினும் அஜித்தினுடைய இந்த அறிக்கையை ஜாக்கி சினிமா மனதார வரவேற்கின்றது. பூரகங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னொன்று, கடந்த கால அரசியலும் கடந்த காலம் அவர் வெளிப்படையாக பேசியதற்கான விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக சொல்லாமல் ஒரு மாதிரி பூசி மொழிகி ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து யாரையும் வந்து பாதிக்காத அளவுக்கு யார் மனசையும் சங்கடப்படாத அளவுக்கு மிக நேர்த்தியாக ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஒரு ரசிகனுடைய வெற்றியின் காரணமாக, ஒரு ரசிகனுடைய அதிக அன்பின் காரணமாக தான் ஒரு நடிகனுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கின்றது. தான் வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் இல்லை எங்கள் தலைவர் அப்படிலாம் செஞ்சது கிடையாது அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு தன்னுடைய நேரத்தெல்லாம் விட்டுட்டாதுக்காக வந்து ஒருத்தன் வந்து சமூக வலைதளத்தில் போறான், அதெல்லாம் வந்து வேணாம் தான். பட் இருந்தாலும் அப்படியான ரசிகர்கள் இருக்கும் பொழுது அதனுடைய எல்லை மீறி போகும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக மறுப்பறுப்புக்கு உடனே வரும்பொழுது எல்லை மீறி போகும் ரசிகர்களை
கொஞ்சம் அமைதி காணுங்கள் அப்படின்ற சொல்கிற அந்த அறிக்கையை நான் எதிர்பார்த்தேன். அது வந்து அனுப்பிச்சிருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பையன் வந்து கட்டவுட்டில் ஏறி ஊந்து இறந்தே போயிட்டான் அந்த பையன். ஸோ இந்த மாதிரியான அந்த அன்பை வந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அப்படியான அறிக்கையை நான் எதிர்பார்த்தேன். ஸோ எது எப்படியாகணும், இனி வரும் காலங்களில் அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது தன்னுடைய ரசிகர்களை இப்போ எப்படி வந்து அப்படி இந்த அறிக்கையில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்காங்க, இந்த மாதிரி அமைதியாக இருங்க, இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதீங்களாம் சொன்னாலும் கூட அந்த நேரத்திலே அது சொல்லும்பொழுது அது இன்னும் அதற்கனுடைய தனி வேல்யூ இருக்கும். இப்போ எப்படி அதை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த நேரத்தில் அதை பேசியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும் அப்படின்றதும் இந்த ஜாக்கி சினிமாஸ் நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய அபிப்பிராயங்களை தெரிவிக்கிற ஒரு விதமாக நம்ம இதை சொல்கிறோம். வேற என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பெரிய எபிசோடு உங்களால் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூட உங்கள் ஜாக்கி ஷெக்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.